தோஸ் வந்தா. உங்க அம்மா சொல்ற மாதிரி நீ ரெண்டு பொண்ண கட்டிக்கோ, நான் விட்டு கொடுத்துறேன். ஓ அப்படியா, வசமா மாட்டிக்கிட்ட வா. ஐயா கிளி ஜோசியம் பார்க்கலாமா? பார்க்கலாம், ஆனா கிளிதான் இல்ல. ஏயா என்னாச்சு? அத ஏன் கேக்குறீங்க தம்பி? நான் வச்சிருந்தது ஆண் கிளி. நேத்து ஒரு ஜோசியக்காரன் ஒரு பெண்களோட என்ன பார்க்க வந்தாப்ல. நாங்க ரெண்டு பேரும் ஜோரசமா பேசிக்கிட்டு இருந்தோமா, இந்த சைக்கிள் கேப்ல ரெண்டு கிளியும் லவ் பண்ணி பறந்து போயிடுச்சு அப்படியே. அப்புறம் எப்படி ஜோசியம் பாக்குறது? இந்த குழந்தை கிளி மாதிரி அழகா இருக்காப்ல, அவங்களே சீட் எடுக்கட்டும். கரெக்டா சொன்னீங்க. ஐய கோச்சுக்காதமா, கண்ணை மூடிக்கிட்டு ஐயா பேர்ல ஒரு சீட் எடுத்து கொடுமா. ஐயாவுக்கு அந்த வள்ளி தெய்வானியோட பழனி முருகனே வரட்டும். ரிசல்ட் இப்பவே தெரிஞ்சு போச்சு. தெரியும் தெரியும், முதல்ல நான் சீட் எடுக்கிறேன், அப்புறம் ரிசல்ட் என்னன்னு பார்க்கலாம். பார்க்கலாம் பார்க்கலாம் பார்க்கலாம். எடுத்தாயே, ஆண்டவனை வேடிக்கிட்ட ஒண்ணு வேண்டுதல். உத்தரவு தாயே. சரி வா போலாம். போறதா? தூக்கிட்டு மூணு சுத்து சுத்துங்க. ஓகே. தம்பி, இது என்ன வினோதமான வேண்டுதல்? ஒரு பொண்ண தூக்கிட்டு கோயில சுத்தி வந்துட்டீங்க. ஒரு பொண்ண கட்டிக்கிறவனோ கட்டிக்கிட்டவனோ அவளை தூக்கிட்டு கோயில சுத்தி வந்தா அவங்கள எந்த சக்தியாலையும் பிரிக்க முடியாதான். அது மட்டும் இல்ல, ஏழு ஏழு ஜென்மத்துக்கும் அவ தான் பொண்டாட்டியா வருவாளாம். அப்படியா? அப்படி பாக்கலாமா? நம்மளால முடியாது. ஒரு ஜென்மத்தையே எப்படி கடத்துறதுன்னு தெரியல. இதுல ஏழு ஏழு ஜென்மம்மா. சாமி நீங்க போங்க.
போங்க சாமி போங்க. திவ்யா வேணும்னா இப்போ உன்னை தூக்கிட்டு கோயில ரவுண்ட் அடிக்கவா? ஆசை பாரு. இல்ல இல்ல அதெல்லாம் முடியாது. அதெல்லாம் என்னால முடியும், நான் உன்னை தூக்கி ஆகணும். என்ன மயூரி ஒரு மாதிரி இருக்க? என்னாச்சு, ஏதாவது பிரச்சனையா? என் லைஃபே பிரச்சனையா தானே இருக்கு, அதுக்கு மேல தனியா வேற ஒரு பிரச்சனை வரணுமா? என்ன மயூரி இவ்வளவு விரக்தியா பேசுற? என்ன விஷயம்? அன்னைக்கு உங்க அப்பா அம்மா வரங்கன்றதுக்காக நான் அத்தை மாமா கூட மார்க்கெட்டுக்கு போயிருந்தல்ல. அதுக்கு என்ன இப்போ? அங்க வச்சு அந்த வித்யாவை பார்த்தேன். யாரு? திவ்யாவோட தங்கச்சியா? அவளேதான். என்ன பேச்சு பேசுற அவ? அவ அக்காவுக்கு அம்மா போட்டிருக்கான், அதனால உங்க அப்பா அம்மாவுக்கு நான்வெஜ் விருந்து வைக்க கூடாதுன்னு அத்தைக்கே ரூல்ஸ் போடுறா. இதெல்லாம் அன்னைக்கு உங்க அப்பா அம்மா உங்க கூடவே இருந்ததுனால என்னால எதுவும் சொல்ல முடியல. அப்படியா சொன்னா அவ? அதோட நிறுத்திருந்தா கூட ஓகே. நீ ஒழுங்கா உன் புருஷ வீட்டுக்கு போன்னு சொல்லி எனக்கே அட்வைஸ் பண்றா? அதுதான் என்னால தாங்கிக்கவே முடியல. அவளை நீ சும்மாவா விட்டுட்டு வந்த? ஓங்கி அறைய வேண்டியதானே? அது மார்க்கெட்ட போயிடுச்சு வேணி, இல்லன்னா ஓங்கி அரைஞ்சிருப்ப. இத பாரு, நான் எதை வேணாலும் தாங்கிப்பேன், ஆனா என் புருஷங்கிற பேர்ல ஒருத்தர் இருக்கான் பாத்தியா, அவனை பத்தி மட்டும் யாராவது பேசினாங்கன்னா என்னால சகிச்சுக்கவே முடியல வேணி. அதான் ஏற்கனவே சொல்லிருக்கே. நான் அவனை அடியோட மறக்கணும்னு நினைக்கிறேன், ஆனா ஏதோ ஒரு ரூபத்துல யார் மூலமாவது அவன் பேச்சு என் காதுல விழுந்துகிட்டே இருக்கு. காலை சுத்தின பாம்பு மாதிரி அவன் என் பின்னாடி சுத்திக்கிட்டே இருக்கான். அப்படியா? எப்போ வந்தா? அதையும் கேக்குற. பொங்கல் அன்னைக்கு நான் இங்க வந்தப்போ அவன் என் வீட்டுக்கு வந்து எனக்கும் எங்க அம்மாவுக்கும் சில்க் சாரியா கிஃப்டா குடுக்கறான். அப்புறம் அப்புறம் என்ன? வீட்டுக்கு போய் பார்த்தா எங்க அம்மா பொங்கல் வச்சு படையல் போட்டு அவனுக்கு விருந்தே வைக்கிறாங்க. மை காட், உங்க அம்மா உன் மனசை புரிஞ்சுக்கவே மாட்டாங்களா? என் அம்மா என் மனச புரிஞ்சுகிட்டா நான் ஏன் இந்த நிலைமையில இருக்க போறேன் வேணி? சரி அப்புறம் என்ன நடந்தது? அப்புறம் என்ன நடக்கும், அவன் வாங்கி கொடுத்த புடவைய அவன் மூஞ்சிலே தூக்கி விசிறி எறிஞ்சிட்டு வீட்டை விட்டு மரியாதையை வெளியே போடான்னு அனுப்பிட்டேன். அவனோட பெரிய தொந்தரவா போச்சு வேணி. அவன் என்னமோ இன்னும் என் மேல அன்பாதான் இருக்கான், ஆனா எனக்குதான் அவனை பார்த்தாலே சுத்தமா பிடிக்க மாட்டேங்குது. என் மனசு பூரா பிரசாந்த் மாமா தான் இருக்காரு. உன் நிலைமை எனக்கு நல்லா புரியுது மயூரி. கடைசி வரைக்கும் என் பிரசாந்த் மாமா எனக்கு கிடைக்கவே மாட்டாருன்னு தோணுது, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. நோ, இப்பதான் நீ தைரியமா இருக்கு. அத்தை நம்ம பக்கம் இருக்காங்க, அவங்க மனசு வைக்காம திவ்யா இந்த வீட்டுல வாழவே முடியாது. அதனால நீ தாராளமா நம்பிக்கையோட இருக்கலாம். ஆனா அதுக்கு முன்னாடி நீ செய்ய வேண்டிய ஒரு முக்கியமான காரியம் இருக்கு. என்ன அது? முதல்ல நீ உன் புருஷனை டைவர்ஸ் பண்ணணும். அத அவன் கொடுக்க மாட்டேங்கிறானே. கொடுக்க வைக்கணும். எப்படியாவது நீ திரும்பி வருவேன்னு அந்த கணேஷ் உனக்காக காத்துட்டு இருக்கான். அது நடக்காதுங்கிறத எப்படியாவது அவனுக்கு உணர வைக்கணும். அப்பதான் அவன் உனக்கு தன்னால டிவோர்ஸ் கொடுப்பான். என்ன மயூரி யோசிக்கிற? நீ சொல்றது கூட சரிதான் வேணி. நான் இன்னொருத்தனோட வைஃப்ங்கிறது பிரசாந்த் மாமா மனசுல ரொம்ப ஆழமா பதிஞ்சிருக்கு. முதல்ல அதை அழிக்கணும். அந்த எண்ணத்துல மாத்திட்டா மத்தது எல்லாத்தையும் மாத்திடலாம். நான் சொல்ல வந்த பாயிண்ட கரெக்டா புடிச்சிட்டேன். முதல்ல அந்த கணேஷ் கிட்ட இருந்து எப்படியாவது டிவோர்ஸ் வாங்குறேன். அப்புறம் இந்த திவ்யா விஷயத்தெல்லாம் பொறுமையா பாத்துக்கலாம். பக்கா. நீ கண்டதே நினைச்சு வருத்தப்படாம
சந்தோஷமா இரு. நீ நினைச்சதெல்லாம் கண்டிப்பா நடக்கும். அத அத்தை நடத்தி வைப்பாங்க. அந்த நம்பிக்கையில தான் நான் உயிரோட இருக்கேன் வேணி. அந்த நம்பிக்கை மட்டும் போயிடுச்சுன்னா அப்புறம் என்னை உயிரோடவே பார்க்க முடியாது. இன்னொரு தடவை அப்படி சொல்லாத மயூரி. நாம சோந்து போயிட்டோன்னு நம்ம எதிரிக்கு தெரிஞ்சா அவங்க ரெண்டு மடங்கு பலமாயிடுவாங்க. சோ நீ இப்பதான் ஸ்ட்ராங்கா இருக்க. ஆமா, இன்னைக்கு திவ்யா இங்க வரேன்னு சொன்னால. ஆமாமா, ஏதோ மைசூர் மகாராணியே இங்க வர மாதிரி கார்த்திக்கும் மாமாவும் அடிக்கிற லூட்டி இருக்கே, தாங்க முடியல. அவ ரூம சுத்தம் பண்றது என்ன, அவளுக்கு ஃப்ரூட்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வர்றது என்ன. அய்யய்யோ, வரட்டும் அவ. இந்த தடவை அவளை கதற கதற மறுபடியும் அவ அப்பா வீட்டுக்கு ஓட வைக்கல. என் பேரு மயூரி இல்ல. அப்பா வீட்டுக்கே போயிடலாம் இருக்கேன். ஏய், என்னாச்சு வேணி? என்னாச்சா? இங்க நடக்கிறதெல்லாம் பார்த்துட்டு சகிச்சிட்டு இருக்க முடியல. மடி வேணி, உன்னை நான் தொந்தரவு பண்ண விரும்பல. இருந்தாலும் வேற வழி இல்லாம கேக்குறேன், ஒரு ஹெல்ப் பண்ண முடியுமா? கொஞ்ச நேரத்தில் திவ்யா இங்க வந்துருவாங்க. பாவம், அவ அம்மா போட்டு குணமாகி வீட்டுக்கு வரா. காத்து கருப்பு எதுவும் அண்டாம இருக்க அவளுக்கு ஆரத்தி எடுத்து உள்ள கூப்பிடணும். உங்க அத்தை வேற வீட்டுல இல்ல, சுபா வேற காலேஜுக்கு போயிட்டா. பொதுவா பொம்பளைங்கதான் ஆரத்தி எடுப்பாங்க, உன்னால கொஞ்சம் ஆரத்தி எடுக்க முடியுமா? யாருக்கு ஆர்த்தி எடுக்கிறது? என்ன வெறுப்பேத்துறதுக்குன்னே என் கிட்ட வந்து இப்படி கேக்குறீங்களா? என்னமா நீ, நான் ஏன் உன்னை வெறுப்பேத்தணும்? நான் தான் சொன்னல, வேற வழி இல்லாம தான் கேக்குறேன். திவ்யாவுக்கு ஆர்த்தி எடுக்கிறதால நீ என்னமா குறைஞ்சு போயிட போற? ஆமா, குறைஞ்சுதான் போயிடுவேன். ஸ்டேட்டஸ் என்ன? நான் போய் அவளுக்கு ஆர்த்தி எடுக்கணுமா? அதுக்கு வேற யாராவது ஆள பாருங்க. அப்படி இல்லம்மா, திவ்யாவும் உன்ன மாதிரி தான். அதான் அவளுக்கு பிடிக்கலன்னு சொல்றல, அதுக்கு அப்புறம் ஏன் அவளை தொந்தரவு பண்ணிக்கிட்டு? அப்பா போங்கப்பா. விடுங்கப்பா, இவங்க எல்லாம் ஒரு ஆள்னு இவங்க கிட்ட பேசிட்டு இருக்கீங்க. சோ இப்ப என்னடா பண்றது? ஆர்த்தி எடுக்க அக்கம் பக்கத்துல யாரையாவது கூப்பிட்டா நம்ம குடும்பத்தை பத்தி என்ன நினைப்பாங்க? ஆர்த்தி எடுத்தே ஆகணுமா? ஆமாண்டா, பெரியவங்க காரணத்தோட தான் சில சம்பிரதாயங்களை ஏற்படுத்தி வச்சிருக்காங்க. ஏன்பா, நாமளே ஆர்த்தி எடுத்தா என்ன? பொண்ணுக்கு தங்க மனசு ஒரு சிறிய இடைவேளைக்கு பின் தொடரும். பொண்ணுக்கு தங்க மனசு தொடர்கிறது. ஏம்பா, நாமளே ஆர்த்தி எடுத்தா என்ன? ஆமாண்டா, அதுவும் சரிதான். பொம்பளைக்குதான் ஆர்த்தி எடுக்கணுமா? ஆம்பளைக்கு எடுத்தா ஆகாதா? என் மருமகளுக்கு நானே ஆர்த்தி எடுக்கிறேன். சூப்பர்ப்பா.
ஐயா நல்லா இருக்கல? உடம்புக்கு நல்லா இருக்கல? நல்லா இருக்கு. ரொம்ப சந்தோஷமா. இரு 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 இங்கே இரு, இதை வந்துட்டேன். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். எடுக்க போறீங்க? ஆமாமா. அப்பா, அம்மா வீட்டுல இல்லையா? இல்லடா, அம்மா வெளியே போயிருக்கா. இருந்தாலும் அவ மனசார ஆரத்தி எடுத்துருவாளா? மாமா, உங்களுக்கு என் மேல இவ்வளவு அன்பா? என்னம்மா இப்படி கேட்டுட்ட? மருமகன் ஏன் சொல்றாங்க? அவ மகளுக்கு சமமானவ. நான் உன்னை என் சொந்த மகளாத்தாமா நினைக்கிறேன். ஐயோ, இங்க என்ன விக்ரமன் சார் படம் ஷூட்டிங் நடந்துட்டு இருக்கா? சென்டிமெண்ட் புழியறாங்க. சீக்கிரம் ஆர்த்தி எடுங்கப்பா. இங்க சில பேருக்கு பொறாமையில காதுல இருந்து புக வருது. பொறாமையா எனக்கா? இந்த கர்மத்தெல்லாம் பார்க்க வேண்டியது இருக்கேன்னு விதிய நோந்துட்டு இருக்க. அப்பா, யாரோ ஏதோ பேசிட்டு போறாங்க, நீங்க திவ்யாவுக்கு ஆர்த்தி எடுங்க. அதான சரி, இந்தரா ஏத்ரா. பொண்ணுக்கு தங்க மனசு ஒரு சிறிய இடைவேளைக்கு பின் தொடரும். பொண்ணுக்கு தங்க மனசு தொடர்கிறது. உங்கள் ஸ்டார் விஜய்.